எம்ஹெச் ரியல் எஸ்டேட்லேருந்து சதீஷ் பேசுகிறேன். நம்ம பார்க்க வந்துடுற ப்ராப்பர்ட்டி ஒரு புது வீடுங்க. வீட்டோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 20x60, மொத்தம் 1200 ஸ்கொயர் ஃபீட்டு. இதுதாங்க அந்த ப்ராப்பர்ட்டி. இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா ஒரு சவுத் ஃபேஸிங் ப்ராப்பர்ட்டிங்க, அதாவது தெற்கு பார்த்த மாதிரி இருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டிக்கு உண்டான ரோடு பார்த்தீங்கன்னா தார் ரோடு தாங்க, ஒரு 24 அடி ரோடுங்க. ப்ராப்பர்ட்டி ரோட்லேருந்து ஹைட் பாருங்கள், அரௌண்ட் ஒரு 3-4 ஸ்டெப்ஸு மேலே ஏறி தான் ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஃபியூச்சரில் ரோடு போட்டாலும் நம்மளுடைய இது மேலே தான் இருக்கும் வீடு. ஸோ அதுக்கு பிளான் பண்ணி தான் அவங்க ஹைட் ஏற்றி தான் கட்டியிருக்காங்க. இது ஃப்ரண்ட்டு எலிவேஷன் ஒர்க் பார்த்துக்கோங்க, ஒரு சிம்பிள் டிசைன் பண்ணியிருக்காங்க. சரி, ப்ராப்பர்ட்டி உள்ளேந்து பார்க்கலாம். ஒரு 3-fold கேட் போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக 3-fold பண்ணிக்கலாம், அந்த மாதிரி கேட் போட்டிருக்காங்க. பெரிய கேட்டு க்ளோஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். கேட்டை பாருங்கள், கார் பார்க்கிங் ஏறும்போதே உங்களுக்கு 3-fold கேட் போட்டிருக்காங்க. ஒரு சிங்கிள் டோர் ஒன் பண்ணிக்கலாம், இந்தாண்ட ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா 2-fold பண்ணிக்கலாங்க. கார் பார்க்கிங் நல்லா பெருசாக இருக்குதுங்க. ஒரு இனோவா கார் நீங்கள் தாராளமாக நிறுத்தலாம், நிறுத்திட்டு ஒரு 2-wheeler நிறுத்தலாம், அந்தளவுக்கு ஸ்பேஷியஸ் இருக்குது. நல்ல பெரிய கார் பார்க்கு தான். கார் பார்க்கிங் மேலே டிசைன் பாருங்கள், எல்இடி லைட் செட்டிங்லாம் கொடுத்துருக்காங்க. ஸ்டெப்ஸு பக்கத்தில் ஸ்பேஸ் விட்டுருக்காங்க, ஒரு 2 கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க, ஒரு வாட்டர் பைப் லைனுக்கும் ஒரு சுவிட்ச் போர்டும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வேணால் இங்கேயே நீங்கள் வாஷிங் மிஷின் செட் பண்ணிக்கலாம், இல்லை ஒரு பிவிசி டோர் போட்டு இந்த ஏரியாவை கவர் பண்ணிட்டீங்கன்னா, ஜஸ்ட்டு வெளியிலேருந்து வந்துட்டிங்கன்னா ஏதாவது விசேஷம் இல்லை போய்ட்டு வரீங்க குளிக்கணும்னா இங்கேயே குளிச்சுட்டு உள்ளே போயிடலாம். அதுக்கு நீங்கள் அந்த அந்த அரேஞ்ச்மெண்ட்டு நீங்கள் பண்ணிக்கணும், அதுக்குண்டான அரேஞ்ச்மெண்ட்டை நீங்கள் பண்ணிக்கணும். இது மாடிக்கு போகிற வழிங்க, நான் உள்ளே காமிச்சிட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக அதை வந்து உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இது மெயின் அருவகாலுங்க, மெயின் அருவகால், மெயின் டோரு, மற்ற பெட்ரூமில் இருக்கிற வேறு அருவகால் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேங்கையில் தான் போட்டிருக்காங்க. வுட்டு பார்த்தீங்கன்னா வேங்கை மரம் தான், அது மாதிரி ஜன்னலும் வேங்கையில் தான் போட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு மெயின் அருவகாலுடைய டிசைன் காமிச்சிடும் பாருங்கள், ஒரு பூ டிசைன் கொடுத்துருக்காங்க, கொடி மாதிரி போட்டு ஒரு பூ டிசைன் கொடுத்துருக்காங்க. உங்க பாருங்கள், இது மெயின் அருவாலோட டிசைனுங்க. இது கதவை பார்த்துக்கலாம், கதவோட டிசைன் காமிச்சிடுறேன். இது வந்து இது மெயின் டோருங்க, மெயின் டோரோட டிசைன் நீங்க பார்க்கறது. அது மாதிரி கார் பார்க்கிங்லேயே உங்களுக்கு சம்ப் இருக்குதுங்க, அரௌண்ட் எப்படி பார்த்தோம்னா ஒரு 8000 லிட்டர்ஸு 9000 லிட்டர்கிட்ட வாட்டர் உங்க பிடிக்கும். ஒரு 8 அடி லென்த் இருக்குது, ஒரு 5.5 அடி வித் இருக்குது, ஆழம் பார்த்தோம்னா 8 அடி, அகலம் பார்த்தீங்கன்னா 5.5 அடி. ஸோ எப்படி பார்த்தோம்னா ஒரு 8000 லிட்டர்லேருந்து 9000 லிட்டர் வரைக்கும் தண்ணி பிடிக்கும் அது. சரி, உள்ளே போய் பார்த்துடலாம் அவங்க. ஹால் நல்லா பெருசாகவே இருக்குதுங்க, நல்லா ப்ராடாக தெரியும் பாருங்கள். ஹால் வந்து உங்களுக்கு நல்லா ப்ராடாக தெரியும், ஒரு கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. அவங்க டிவி ஷோ கேஸ் மாதிரி சொல்லுவாங்க, ஸ்லாப்ஸ் கொடுத்துருக்காங்க, டிவி அரேஞ்ச் பண்ணிக்கலாம் நீங்கள், அங்கே அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஹால் ஃபுல்லாக காட்டுறாருங்க. இதுங்க ஃபுல் வியூ, மேலே லைட் செட்டிங் எல்இடி பல்ப்லாம் கொடுத்துருக்காங்க, அது ஒரு டிசைன் பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல் எல்இடி தாங்க, ஃபுல்லாகவே ஹால் ஃபுல்லாகவே எல்இடி செட்டிங் கொடுத்துருக்காங்க.
அதே மாதிரி கார்னரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹோம் தியேட்டருக்குங்க நீங்கள் ஸ்பீக்கர் செட் பண்ணிக்கலாம். அதுக்கு அவங்களே செட்டிங்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் நீங்கள் வாங்கி அப்படியே ஜாயின் பண்ணால் போதும். இல்லை இது பிரேக்கர் செட்டு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. கொஞ்சம் ஒரு நல்ல ஹைட்டில் தான் கொடுத்துருக்காங்க. பசங்க சின்ன பசங்க கையில் எட்டக்கூடாதுன்றதுனால ஒரு ஹைட்டில் கொடுத்துருக்காங்க பிரேக்கர். அங்கே போகிற எம்சி பிரேக்கர்ஸ் அங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஹாலிலே பார்த்தீங்கன்னா இது கார் பார்க்கிங்லேருந்து வர விண்டோ ஜன்னலுங்க. அது மாதிரி இந்த பக்கம் ஒன்று ஒரு ட்ரிபிள் இதில் கொடுத்துருக்காங்க விண்டோ. ஓகேங்களா? ஸோ அப்படியே ஹாலில் இருந்து லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக பெட்ரூம். இது செகண்ட் பெட்ரூம். பெட்ரூமுக்கு டோர் பார்த்தீங்கன்னா ரெடிமேட் டோர் தான் போட்டிருக்காங்க. இது சின்னதாக இருக்குதுங்க. ஒரு மீடியமான ஒரு பெட்ரூம் தான். இந்த பக்கம் ஜன்னல் கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்லாப்ஸும் ஒரு ஆப்டும் கொடுத்துருக்காங்க. அப்படியே அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அது ஒரு பெட்ரூம். இது செகண்ட் பெட்ரூம். இப்போ இதில் அட்டாச்சே டாய்லெட் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் ஒரு சைடு ஸ்லாப்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் ரெண்டு சைடும் விண்டோ கொடுத்துருக்காங்க. அப்புறம் இது ஒரு விண்டோ, இங்கே ஒரு விண்டோ, ஒரு ராஃப்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஏசிக்கு உண்டான ப்ரொவிஷன் அவங்க கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஏசியிலே ஃபிட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இது வெஸ்டர்ன் டாய்லெட்டுங்க. ஆக்சுவலாக ஒரு பெட்ரூமில் மட்டும் அவங்க அட்டாச் பண்ணுறாங்க. ஒன்று காமனாக கொடுத்துருக்காங்க. இங்கே ஹீட்டருக்கு உண்டான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஹீட்டருக்கு உண்டான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. ஷவர் இருக்குது. ஸோ இது வெஸ்டர்ன் தான். பெட்ரூமில் இருக்குது பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் டாய்லெட் தாங்க. இது பிவிசி டோர். ரெஸ்ட் ரூம் பார்த்தீங்கன்னா பிவிசி டோர் தான் கொடுத்துருக்காங்க. இங்கே பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா போர் இங்கே கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இப்போலாம் வந்து தண்ணி எங்கே கிடைக்குதோ அங்கே தான் போர் போடுறாங்க. அப்படி போகும்போது அவங்களுக்கு இந்த ஏரியாவில் தான் தண்ணி கிடச்சிருக்குது. அதனால் இந்த ஏரியாவில் போட்டாங்க. பொதுவாகவே இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா தண்ணி பிரச்சனை இருக்காது. இது ஜன்னல்லாம் பார்த்தீங்கன்னா உட்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே வேங்க விட்டாங்க. எல்லா ஜன்னலுமே வேங்க விட்டு தான் பண்ணியிருக்காங்க. அதுமாதிரி வயரிங் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து குந்தன் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. சுவிட்ச் போர்டு வயரிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா குந்தன் தான். அதே மாதிரி பைப் லைன் பார்த்தீங்கன்னா பினோலக்ஸ் போட்டிருக்காங்க. இது கிச்சன். கிச்சனில் நிறைய ஸ்லாப்ஸ் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு. நார்மல் கிச்சன் தாங்க. கிச்சனில் எதுவும் கபோர்ட் ஒர்க்லாம் எதுவும் பண்ணல. ஸ்லாப்ஸ் போட்டிருக்காங்க நிறைய. எங்கே ஃப்ரிட்ஜ் வச்சுக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி அவங்க பிளான் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. இதில் காமன் டாய்லெட் பாத்ரூம் சொன்னீங்களா, இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். கிச்சன்லேருந்து நடந்து க்ராஸ் பண்ணிங்கன்னா இது காமன் டாய்லெட் பாத்ரூம்ங்க. இது இந்தியன் ஸ்டைல் தாங்க. இங்கேயும் உங்களுக்கு ஷவர் இருக்குது. ஹீட்டர் கொண்ட ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே இது பேக் டோருங்க. பேக் டோரும் வேங்க தாங்க. ஸோ இந்த மோட்டர் கொண்டான பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. பேக்கில் அரவுண்டு ஒரு 4 ஃபீட்டு கிட்ட உங்களுக்கு வந்து ஸ்பேஸ் விட்டுருக்காங்க வென்டிலேஷனுக்கு. பாருங்க இதில் எங்கேயும் ஒரு சுவிட்ச் போர்டு கொடுத்துருக்காங்க. ரெண்டு வாட்டர் டேப் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இங்கே வேணுன்னா கூட நீங்கள் வந்து வாஷிங் மிஷின் வச்சுக்கலாம். உள்ளே அங்கே படிக்கட்டில் ஃப்ரண்ட்டில் வைக்க வேணாம், எனக்கு பின்னாடி இருந்தால் போதுனா இங்கே வச்சுக்கலாம். ஆனால் நீங்கள் மேலே ஒரு ஷீட் போட்டுக்கலாம். ஒரு ட்ரான்ஸ்பரண்ட்டாக ஒரு ஷீட் போட்டு நீங்கள் தண்ணி படாத மாதிரி பார்த்துக்கலாம். ஒரு ட்ரான்ஸ்பரண்ட்டாக ஷீட் போடும்போது உங்களுக்கு வெளிச்சமும் உள்ளே வரும், மழை பெஞ்சால் தண்ணியும் படாது. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். அதாங்க அதை அவங்க ப்ரொவைட் பண்ணலை. ஒன்று சப்போஸ் எங்களுக்கு வேணும் அப்படின்னா அவங்களே போட்டு சொல்ல அவங்களே போட்டு கொடுத்துருவாங்க. இப்போ எனக்கு செப்பரேட்டாக பார்த்தீங்கன்னா வீட்டில் பூஜைமே தனியாக இல்லைங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஹாலில் டிவி ரேக் கொடுத்துருக்காங்க இல்லையா, டிவி ஷோ கேஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, அது பக்கத்துலேயே வந்து உங்களுக்கு சின்னதாக ஸ்லாப்ஸ் கொடுத்துட்டாங்க. அங்கே பாருங்கள் இதுதாங்க. இதுதான் வந்து பூஜைமே நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறோம். இது அப்படியே நீங்கள் ஒரு ஸ்க்ரீன் போட்டு காப்பெல்லாம் பண்ணிக்கலாம். இல்லை ரெடிமேடில் டோர் விற்கும், அதை நீங்கள் வாங்கிட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ப்ராப்பர்ட்டி நான் மேலேருந்து காமிச்சிடுவாங்க. இப்போ
பார்த்துட்டு அதை போகிறாங்க. மேலே பார்த்தீங்கன்னா பில்லர் போட்டு தான் கட்டியிருக்காங்க. இப்போ மலை மேலேருந்து, சாரி வீட்டு மாடி மேலேருந்து மலையோட வியூ பாருங்கள். நான் தரையில் உட்காந்து காமிக்கிறேன். ஸோ அவங்க ரெண்டு பில்லர் போட்டு தான் கட்டியிருக்காங்க. ஃப்யூச்சரில் நான் மேலே ரைஸ் பண்ணணுன்னா நீங்கள் ரைஸ் பண்ணிக்கலாம் பில்டிங், இதுக்கு மேலே ஏற்றிக்கலாம் நீங்கள். ஸோ அதுக்கு பிளான் பண்ணி தான் கட்டியிருக்காங்க. ஸோ அந்த ப்ராப்பர்ட்டி வேணுன்றவங்க மேலே தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா தண்டராம்பட் ரோட்டில் இருக்குதுங்க. ப்ராப்பர்ட்டி வேணுன்றவங்க மேலே தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அதுபோல் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனே தெரியும்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலே உங்கள்கிட்ட ப்ராப்பர்ட்டி இருக்குது, எங்களுக்கு சேல் பண்ணி கொடுங்கன்னா ஒரு மார்க்கெட் ரேட்டில் கண்டிப்பாக அதை சேல் பண்ணி கொடுப்போம். அதுக்கும் நீங்கள் எங்களை அப்ரோச் பண்ணலாம். அதுக்கும் மேலே தெரிய நம்பரை கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.